என்ன கதை? கதைண்டா நான் கதைப்பேன், கதைச்சா உங்களால் காக்க முடியுமா? இன்றைய ராசி பலன்கள். மேடம், சில மாற்றங்களை செய்ய முயற்படுவீர்கள். வழிபாட்டால் நலன் காண வேண்டிய நாள். மனதில் இனம் புரியாத சஞ்சலங்கள் தோன்றி மறையலாம். இடவம், விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் வாய்ப்புண்டு. கலகலப்பான தகவல்கள் வந்து சேரலாம். எடுத்த காரியத்தில் அதிக பிரயாசை காட்டும் சூழ்நிலை ஏற்படலாம். மிதுனம், பொதுநல ஈடுபாட்டால் புகழ் பெறுவீர்கள். வெளியூர் தொடர்புகள் அனுகூலம் தரும். புதிய மனிதர்களின் சந்திப்பு இடம்பெறலாம். வருமானம் திருப்தி தரும். கடகம், திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் நிறைவேற்றும் வாய்ப்புண்டு. கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்வீர்கள். பூர்வீக சொத்துக்களால் நன்மை உண்டு. சிம்மம், மறைமுக போட்டிகளையும் எளிதில் சமாளிப்பீர்கள். ஆண்டோர்களின் சந்திப்பு இடம்பெறலாம். வழிபாட்டால் மகத்துவம் காண வேண்டிய நாள். கன்னி, உடனிருப்பவர்கள் அனுசரித்து செல்வது நல்லது. பயணங்களின் போது பொருட்களின் கவனம் தேவை. பொறுமையாக இருந்து காரியம் சாதிக்க வேண்டிய நாள். துலாம், சுற்றத்தார் வருகையால் சுகம் காண்பீர்கள். நண்பர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். எடுத்த காரியத்தில் எளிதில் முன்னேற்றம் காண்பீர்கள். விருச்சிகம், சுவாரஸ்யமான சம்பவங்கள் இடம்பெறலாம். முயற்சிகளில் முன்னேற்றம் பெறுவீர்கள். நண்பர்கள் மூலம் சுப தகவல்கள் வந்து சேரலாம். தனுசு, வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீர்கள். எதிர்காலத்தை அமைத்து கொள்ள புதிய வழி பிறக்கும். வியாபார விருத்திக்கு வித்திடுவீர்கள். பிறருக்கு உதவும் எண்ணம் உருவாகும். மகரம், நல்லவர்களின் தொடர்புகள் கிடைக்க வாய்ப்புண்டு. சுபகாரிய செலவுகள் அதிகரிக்கும் நாள். வாகன சுகம் உண்டு. விருந்துகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புண்டு. கும்பம், சுதந்திரமாக செயற்படும் நாள். சுபகாரிய பேச்சு நாளில் முன்னேற்றம் காண்பீர்கள். சமுதாய பணிகளில் அக்கறை காட்டுவீர்கள். மீனம், மனதில் உற்சாகம் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். பண தேவைகள் எளிதில் பூர்த்தியாகும். வாக்கு மேன்மை உண்டு. பெரிய மனிதர்களால் சந்திப்பு இடம்பெறலாம். அது என்னுடைய ராசி. நன்றி, வணக்கம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.